திருவருட்கடாட்சம் அனைத்து உலகக் கோயில் அடியவர்களுக்கும் கிடைக்கும் வண்ணம் வேண்டிக் கொண்டு இன்றைய தினம் பூசை பற்றிய சிந்தனை பற்றி ஆராயலாம் என நினைக்கின்றேன். சைவ சமய வழிபாட்டு நெறிமுறைகளிலே பூசை என்றது எங்கள் அனைவருக்கும் தெரியும் மிகுந்த ஒரு முக்கியமான ஒரு சமய கிரியாபாவத்தின் ஊடாக நாளாந்தம் ஒவ்வொரு சைவர்களும் செய்யக்கூடிய திருப்பணி. அதாவது இறைவனை மெய் அன்பினால் மனம் வாக்கு காயம் என்ற திரிகரண சுத்தியுடன் சிறந்த பூக்களை எடுத்து இறைவனின் பாதார விந்தங்களை தொழுது செய்தல் பூசை என்று சொல்வார்கள். பேச்சு வழக்கிலே பூஜை என்றெல்லாம் சொல்லி அழைக்கின்ற போதும் சரியான நடைமுறை பூசை. பூசக செய் அது பூசை என்று ஒருமித்து வருகின்ற போது வீடு ஆலயம் பொது இடங்கள் நல்ல காரியங்கள் நிகழ்கின்ற பொது இடங்கள் என்ற வகையிலே இந்த பூசை முக்கியத்துவம் பெறுது. காலையும் மாலையும் கடவுளை வணங்கு என்பதற்கமைய எமது இல்லங்களிலே இருக்கின்ற தோட்டங்களிலோ அல்லது எடுக்கக்கூடிய வகையிலே பெறுகின்ற நல்ல பூக்களை எடுத்து மனதினால் இறைவனை வழிபட்டு இறைவனுக்கு சமர்ப்பித்து அவனுடைய அருளை பெறுவது பூசை. ஆலயங்களிலே இந்த பூசை கிரியாபாவம் என்ற முறையிலே இரண்டரக் கலந்து உண்மைப்படுத்தி ஆறு கால பூஜைகள், பன்னிரண்டு கால பூஜைகள், மூன்று காலம், இரண்டு காலம் என்ற அடிப்படையிலே பூஜைகள் வகுக்கப்பட்டு இருக்கின்றது. அந்த ஒவ்வொரு காலங்களிலும் பூக்களினாலே இறைவனை அர்ச்சித்து இறைவனுடைய அருள் கடாட்சத்தை அடியார்களாகிய நாங்கள் பெறுகின்றோம். அர்ச்சகர் சிவாச்சாரிய பெருந்தகைகள் அதனை ஆலயத்தினூடாக செய்து இறை அருளை அவருடைய திரு அருளை அடியார்களுக்கு கொடுக்கின்றனர். ஆகவேதான் இந்த பூசை என்ற காலங்களின் அடிப்படையிலே பார்த்தால் திருவணந்தல், காலை சந்தி, உச்சிகாலம், சாயரட்சை, இரண்டாம் காலம் அர்த்தசாமம் என்று சொல்லி இந்த பூஜைகள் வகுக்கப்பட்டு ஒவ்வொரு காலங்களிலும் பூக்களினால் இறைவனை அர்ச்சித்து வழிபட வேண்டும் என்ற நியதி முறை கிரியாபாவங்களினுடைய ஊடாக பூசைகள் வலுப்பெற்றது. ஆகவே பூக்களினால் மட்டுமல்லாமல் வில்வங்களினால், அருகினால், வேப்பம் இலை போன்ற பத்திரங்களினால், நொச்சியினால் எல்லாம் நாங்கள் பூஜைகளை செய்து வழிபடலாம். ஆகவேதான் இந்த பூசை செய்வதன் மூலமாக எங்களுக்குள் ஒரு ஆத்ம திருப்தி உண்டாகும். இதை நாங்கள் குழந்தைகளிடமிருந்து வீடுகளிலே வளர்த்து கொள்ளுதல் வேண்டும். சிறுபராயத்திலே இருந்து வளர்த்து கொள்ளுதல் வேண்டும். ஸ்ரீரஸ்ரீ ஆறுமுகநாவலர் நன்றாக கூறியிருக்கின்றார், என்னை நன்றாக இறைவன் படைத்தனன், தன்னை நன்றாக பூசனை செய்து முக்தி இன்பம் பெறும் பொருட்டேன். ஆகவே ஸ்ரீரஸ்ரீ ஆறுமுகநாவலர் சொன்னதுக்கு அமையவும் ஆறுமுகநாவலர் அவர் நிறைய விடயங்களை கூறியிருக்கின்றார். இந்த இடத்திலே சுருக்கமாக சொல்லுகின்றேன். கொடிப்பூ, கோட்டுப்பூ, நிலப்பூ, நீர்ப்பூ என்றெல்லாம் என்னென்ன பூக்களினை கொண்டு அர்ச்சனைகள் பண்ண வேண்டும், வழிபாடுகள் ஆற்ற வேண்டும் என்றெல்லாம் சொல்லியிருக்கின்றார். அந்த வகையிலே நாங்கள் இறையருள் பெறுவதற்கு இந்த பூசை என்பது மிகவும் முக்கியமான விடயமாக அமைந்து விடுகின்றது. தற்காலங்களிலும் கூட நாங்கள் ஆலயங்களிலே, உலகங்களிலே இருக்கின்ற சர்வ ஆலயங்களிலும் இந்த பூசை நடைமுறையை செய்து வருகின்றோம். காலங்களின் அடிப்படையில் பூக்களினால் இறைவனை அர்ச்சித்து மகிழ்வித்து இதற்குள் அர்ச்சனையும் ஒரு விடயமாக இருக்கின்றது. பூக்களினால் இறை நாமங்களை சொல்லி 16 நாமங்கள், 108 நாமங்கள், 1008 நாமங்கள், திரிசதி என்று சொல்லப்படுகின்ற 300 நாமங்களை சொல்லி இறைவனை வழிபாடாற்றுகின்ற போது எங்களுக்குள் திருவருட்சக்தி மிகுந்து விடுகின்றது. ஆகவே சாதாரணமாக சைவ சமய ஒருவன் இவ்வாறு பூசைகளை செய்து வருவதன் மூலமாக அவனுடைய வாழ்நாளில் என்றுமே தினசரி
நல்ல மன தூய்மை அடைந்து உடலும் உள்ளமும் சுத்தியாகி அவன் நல்ல ஒரு மனிதனாக வாழ வைப்பதற்கு இது உதவுகின்றது. ஆகவே நாங்கள் நாடும் பூஜை செய்வோம், இறையருள் பெறுவோம் என்று கூறிக்கொண்டு விடைபெறுகின்றோம். நன்றி, வணக்கம்.